நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் ராமேஸ்வர மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வர மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் 800 மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கடலுக்கு செல்லாத நிலையில் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் கடந்த 10 மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் விசைப்படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரி துறைமுகத்தில் 3 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடலில் பலத்த காற்று வீசும் என்பதால் தேங்காய்த்திட்டு துறைமுகம் மற்றும் வீராம்பட்டினம் நலவாடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் 300 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.